இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சிறகடிக்கு ஆசை சீரியலில் நல்லா சண்டையெல்லாம் போட்டு முத்துவும் ரோஹினியும் வந்து அடிச்சுக்காத குறை தான் அந்த அளவுக்கு வந்து பேசிட்டு, ஆனால் கடைசியாக வந்து ரோஹினி என்ன சொல்கிறாங்கன்னா அவர் கேட்கறது நியாயம் தான், அவர் கையில் சம்பாதிக்கிறாரு, அவர் இந்த வீட்டுக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்குறாரு, அதனால இப்படி பேசுகிறாரு, இனிமேல் நான் பணம் தான் அதிகமாக கொடுக்குறேன், அப்புறம் நான் என்ன வேணாலும் பேசுகிறேன். ஒவ்வொரு தடையும் அவமானப்படுத்தும் போதெல்லாம் ஏன் காசு ஏன் சோறு என்னோடது அப்படின்னு அவர் சொல்கிறது என்ன, என் புருஷனோட காசில் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறதெல்லாம் கேட்கும்போதே எனக்கு கடுப்பாக இருக்குது. என் புருஷன் தான் சம்பாதிக்கிறான் அவன் கொடுப்பான், அப்புறம் தான் நம்மால் சம்பாதிக்கவே இல்லை, இங்கேருந்து கிளம்பி வேலைக்கு போகிறான் அப்படின்ட்டு பார்க்கில் வந்து அந்த நியூஸ் பேப்பரை படுத்து படுத்து வந்து திருறாரு. இதை வேறு நல்லா விஜய் வேற அப்படிங்கிறாங்க, ஆனால் 85,000 காசு நான் அடுத்த மாதம் வட்டி கொடுக்கணும், அப்போ என்ன செய்ய போகிறாங்கிறது தெரியல. இந்த ஜெயிக்கிற குதிரை மேலே வந்து பந்தயம் கட்டுறதுனால அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஜெயிக்கவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத ஒரு குதிரை மேலே பந்தயம் கட்டின மாதிரி தான் இப்போ எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மனோஜ் மேலே வந்து ஒரு நம்பிக்கையெல்லாம் வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் தான். இன்னொரு பக்கம் வந்து இப்போ வந்து கிறிஸ்டை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர போகிறாங்க. இதில் இப்போ இதுக்கப்புறம் தான் ரோஹினிக்கு விஷயமே தெரிய போகுது, தன்னுடைய அம்மா வந்து மயங்கி கிடக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க முடியாமல் கிடக்கிறாங்கிற ஒன்று. இன்னொன்று தன்னுடைய மகனை தன்னுடைய அத்தை வந்து திருப்பி திருப்பி வந்து இது என்ன கூட்டம் தெரிவிங்க அப்படின்ட்டு எதையோ கூட்டம் அந்த மாதிரி பேசி இதெல்லாம் இதுக்கு இங்கே கொண்டு போய் விட்டு வந்துருங்க, அதெல்லாம் தூக்கி போட்டு வந்துருங்க, அதெல்லாம் கண்டவங்களாம் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு என்ன நினச்சிட்டு இருக்க மீனா என்ன இதெல்லாம் அதெல்லாம் முடியாது அவங்கலாம் பார்த்துக்க முடியாது இது ரெண்ட செலவா அப்படி இப்படின்னு பேச கடைசியாக வந்து பாருங்க அவங்க தான் இருப்பான் சின்ன பையன்லாம் கொண்டு போய்லாம் விட்டுற அளவுக்கு மனசாட்சி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு முத்து பேசும்போதாச்சு ரோஹினிக்கு என்ன தோணணும். சார் எவ்வளோ நல்லவங்க இல்லை, யாருனே தெரியாத ஒருத்தவங்களுக்காக போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து குழந்தைய வந்து குழந்தைங்க ஒரு தடவை பார்த்தவங்கள போய் குழந்தைய வந்து கூப்பிட்டு வந்து இங்கே பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. ஆனால் இவங்கள போய் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லிட்டு இருக்கோமே, இவங்களை மோசம் மோசம் சொல்லிட்டு இருக்கமே அப்படின்னு தோணணும்ல, அப்படிலாம் தோணவே தோணாது. அந்த அளவுக்கு வந்து இவங்களே பை கேரக்டர் கொஞ்சம் மோசமான ஆள் தான் ரோஹினியுமே. ஃப்ராடுத்தனம் பண்ணுறது ஒரு பக்கம்னா அது இல்லாமலும் வந்து மீனா அவ்வளோ தூரம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது உள்ளார போய் பார்த்துக்காத அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாதவங்க தான். அதனால தான் நமக்கு வந்து ரோஹினியை பல சமயங்களில் மற்ற வேற ஒருத்தங்கன்னா வந்து இந்த மாதிரி முத்து வந்து ரொம்ப மோசமாக பேசும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இட்டு என்ன உன் பொண்டாட்டி சொல்கிறா அவளுக்கே நான் வாங்கி தருணுங்கிற மாதிரிலாம் பேசும்போது நம்ம கோவம் ஒரு என்னப்பா ஒரு டீசென்சியாக இல்லாமல் பேசுகிறேன். ஆனால் டீசென்சி இல்லாமல் பேசுகிற அளவுக்கு வர்த்தான ஒரு ஆள் தான் ரோஹினிங்கிறது தான் நமக்கு தோன்ற விஷயம் பல நேரத்தில். ஸோ இப்போ இந்த சமயத்தில் இப்போ வந்து அவ்வளோ தூரம் அவமானப்பட்டுப்பட்டு தன்னோட மகனை வந்து அவ்வளோ மோசமாக பேசும்போது கூட வந்து பேசாத ஒரு அம்மாவாக இருக்க போகிறாங்க. எப்படியோ அவங்க இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையன் எந்திரிச்சு பார்த்து கல்யாணியத்தை அப்படின்னா என் பேரை சொன்னால் அவ்வளோதான் அவனை கொண்டுருவேன், வாய் திறந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது எனக்கு தெரியாத மாதிரியே காட்டிக்கணும் அப்படின்னு மிரட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஆஸ் அ மதராகவும் சரி ஒரு ஒரு அம்மாவாக அதே சமயத்தில் வந்து இப்படி ஒரு ஃப்ராடு மருமகளாக ஒரு மகளாக மூணு விதமாகவும் வந்து ரோஹினியோட கேரக்டரை பற்றி என்னோட கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள்